வணக்கம் நண்பர்களில் நீங்கள் பத்து ரூபாய் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நான் அவங்க கார்த்தி இனிக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து கியர் பைக் ஓட்டுறது வந்து எப்படின்னு கேட்டுருந்தாரு ஸோ அவருக்காக தான் இந்த பதிவு ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெண்டே ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஒரே நாள் வந்து கியர் பைக் ஓட்டுறது வந்து கற்றுக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கியர் பைக் ஓட்டுறது வந்து கற்றுக்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் இந்த வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கியர் பைக் வந்து எப்படி ஈஸியாக வந்து ஒரே நாளுக்குள்ளே வந்து கற்றுக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பைக் வந்தோம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ சைக்கிள் ஓட்ட கற்றுக்காமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பைக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு ரெண்டு வாரமாக அது அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஸோ சைக்கிள் ஓட்ட கற்றுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பைக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா போதும் ஸோ அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஸோ சைக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடுப்பு ஆட்டாமல் ஓட்டுனுவாங்க ஸோ அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்காக தான் ஸோ அந்த இது வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து பைக் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கப்புறம் வந்து வெறும் கிளச்சு ஆக்சிலேட்ரு இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே போதும் ஸோ மிரர் வர லைட்டாக லூஸாக இருக்குது போல் அது வந்து வீட்டில் போய் டைட் பண்ணிக்கலாம் ஸோ அது இருக்கட்டும் நீங்கள் வந்து வெறும் நீங்கள் வந்து கிளச் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்ரு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பைக்கை வந்து ஓட்ட கற்றுக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ கியர் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளச் ஆக்சிலேட்டர் பிரேக் இது மூணு தான் வந்து மேஜரானது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கிளச் வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுன்றது தான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா க்ளச்சு ரிலீஸ் தான் மேட்ரு இருக்குது ஸோ கிளச்சை பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சடனாக வந்து விடக்கூடாது ஸோ ஃபுல் கிளட்சை வந்து பிடிச்ச வச்சுட்டு ஸ்லோவாக உணவு முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து இனிமேல் டக்கு டக்குன்னு விட்டிங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆயிரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டும் விடக்கூடாது ஸோ ஒரே லெவலாக வந்து ஸ்மூத்தாக விட்டிங்கன்னா பைக் வந்து ஸ்மூத்தாக போய் நீங்கள் வந்து டப்புன்னு விட்றதும் அப்புறம் விட்டு விட்டு விட்டாலும் பைக் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிரும் ஸோ கிளைச்சை வந்து நீங்கள் சும்மா போதெல்லாம் அந்த கிளச்சை லிவரை வந்து ஃப்ரீயாக விட்டு விட்டு பார்க்கணும் ஸோ இது இது மாதிரி வந்து சடனாக விட்டிங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ பாருங்கள் கீர் போடுறோம் டப்புன்னு விட்டோம்னா நமக்கு வந்து ஆஃப் வரும் பார்த்தாலே தெரியும் பாருங்க இது மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பதட்டம் வரும் ஸோ அந்த பதட்டம் இல்லாமல் இருக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயம் பைக் ஓட்டுறதுன்னு இல்லை நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி படிப்பா இருக்கட்டும் எது இருந்தாலும் சரி இந்த பதட்டம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியா வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்க முடியும் ஸோ பதட்டம் வந்து கண்டிப்பாக ஈர்க்கோ எல்லாத்திலும் ஆனால் அந்த பதட்டத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் ஸோ முடிஞ்சளவு வந்து கிளச்சு விட்றதுல தான் இருக்குது விஷயமே பார்த்திங்கன்னா ஸோ ஒரு லெவலாக வந்து ஸ்லோவாக வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும் ஸோ ஸ்மூத்தாக வந்து பைக் வந்து மூவ் ஆக ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை வலி இல்லாமல் வந்து எப்படி ஓட்டுறதுன்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்க்கலாம் ஸோ எஃபெக்ட்டும் நல்லா வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எல்லா வரலையும் வந்து நம்ம வந்து அப்படியே பிடிச்ச அழுத்தலாம் கூடாது ஸோ இந்த ரெண்டு விரலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளச் லிவர்லையும் ஒரு விரில் பார்த்தீங்கன்னா ஆறுனுக்கு வச்சுக்கணும் பேலன்ஸ் ரெண்டு வரலும் ஓட்டதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பாரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஹேண்டில் வந்து இப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து ஓட்டுறதுனால என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து எந்த ஒரு பெயின் இருக்காது அதே நேரத்தில் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஆர்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம் வந்து எப்போயுமே இருக்கணும் ஸோ சேஃப்டி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ரெண்டு வரல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளச்சில் இந்த சைடு பிரேக்கில் அதே நேரத்தில் வந்து இந்த தம் பார்த்திங்கன்னா ஆர்னில் இருந்தால் ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ எந்த நேரத்தில் வந்து கரெக்டாக மைண்ட் வேலை செய்யறதோ டப்பு டப்பு டப்புன்னு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ மெயின் பார்த்திங்கனா நமக்கு வந்து கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்துடும் நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பெயின் இல்லாமல் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து கிளச்சை வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணாலே போவோம் ஸோ அப்பாச்சு வந்து ஒரு பெஸ்ட் பைக்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிடிடி வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்றதே கிடையாது ஸோ ஜிடிடி பற்றி டீ டீட்டெயிலாக வந்து நான் வீடியோவே போட்டுருக்கேன் பிகினருக்காகவே கண்டிப்பாக இந்த மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து மேலே ஐ கார்டு கொடுக்குறேன் மரக்கம் செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் ஒரு பிகினராக வந்து என்ட்ரி லெவலில் ஒரு கீர் பைக் ஓட்ட போகிறீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்பாச்சு வந்து எடுக்கலாம் நான் வந்து தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சோ இதில் இருக்கேன் ஜிடிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிகினர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஃபீச்சர்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணாலே போதும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ கீர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போகலாம் ஸோ மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஜி டிட்டாக என்ன அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயமே இந்த கிளச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலெண்ட் இது ரெண்டு விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும் ஈஸியாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து தாராளமாக இந்த பைக் ஓட்டுறதை வந்து கற்றுக்கலாம் ஸோ கிளட்சை மட்டும் பார்த்தீங்கன்னா சடனாக விடக்கூடாது அடுத்து விட்டு விட்டு விடக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டும்போது கிடையாது ஸோ நீங்கள் ஒரு பைக் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சில் வேறு பிடிச்ச அதை வந்து ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீர் மோட்டை தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணுறதுலாம் மற்ற செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு போக போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டப்பு டப்பு டப்புன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அந்த கிளட்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கெலாம் ஸோ சைக்கிள் ஓட்டும் போது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்றுக்க அப்போ தான் வந்து ஈடுபாட்டக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கற்றுக்கிட்ட அப்புறம் வந்து தாராளமாக நம்ம வந்து எப்படி ஆனாலும் ஓட்டலாம் ஸோ அந்த நேக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து க்ளச் எப்படி வந்து விட்றான்னு பாருங்கள் தேர்ட் இக்யூ வந்து நான் வந்து மாற்றுறேன் அதுமாதிரி எல்லா கீருக்கும் வந்து நம்ம வந்து கிளட்ச் வந்து அதுவுமே ஸ்மூத்தாக தான் உடனான்னு கிடையாது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் கீரில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோவாக வந்து விட்றது அதுக்கப்புறம் வர்ற கீரெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளட்சை வந்து ஈஸியாக வந்து இதுவுமே பாருங்கள் அவ்வளோ தான் கிளட்சை வந்து இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரே கூட வந்து கற்றுக்கலாம் ஸோ இந்த கிளட்சு அப்புறம் ஆக்சிலேட்ரு இது ரெண்டு தான் வந்து மேட்ரு ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கும்போது முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஒரு மூணு கீருக்குள்ளேயே வந்து ஓட்டி போலங்க அதே நேரத்தில் வந்து ரோடு வந்து காலியாக இருக்கமாக பார்த்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எம்டி கிரவுண்ட் எதுவுமே அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ வந்து உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் கீழே கீழே விழுந்தாலும் எந்த ஒரு அடி எதுவுமே படாது ஸோ அதுமாதிரி எம்டி கிரவுண்ட் எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கல மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்